வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. மகாபாரதத்துல பாண்டவர்கள் சூது விளையாண்டு தங்களுடைய நாட்டையும் மனைவியையும் இழந்தாங்க. அப்படி அவங்க சூது விளையாடும் பொழுது கண்ணன் ஏன் அந்த சூது விளையாட்டை தடுக்கல, அல்லது கண்ணன் ஏன் அவங்களுக்கு உதவி செய்யல என்பதற்கான காரணத்தை இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஏட்டில் இல்லாத மகாபாரத கதைகள். ஆசிரியர் புலவர் தா கோவேந்தன் அவர்கள். கண்ணன் உதவாதது ஏன்? பாண்டவர்கள் சூது விளையாண்டு தங்களுடைய நாட்டை இழந்து காட்டுல வாழ்ந்துகிட்டே இருக்காங்க பாஞ்சாலியோட. ஒரு நாள் அவங்க ஓய்வா இருக்கும் பொழுது ஆறு பேரும் சேர்ந்து அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கண்ணனை பற்றிய பேச்சு வருது. கண்ண பெருமான் கருணை கடவுள், எளியவர்களுக்கு உதவுபவன், தீமையை கண்டு பொறுத்துக்க மாட்டான், எல்லாம் வல்லவன் அப்படின்னு கண்ணனை புகழ்ந்து ஒரு மனதா எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவர்கள் அமர்ந்து பேசிக்கிட்டு இருந்த பொழுது அதுல பீமனுக்கு ஒரு சந்தேகம் வருது. கண்ணன் கருணை கடல் தான், தீனரட்சகன், ஏழைகளுக்கு இறங்கி வருபவன், எல்லாம் சரிதான். ஆனா எல்லோருக்கும் ஒரே விதமா உதவி செய்யாமல் சிலருக்கு மட்டும் உதவி செய்கிறானே, அது ஏன்? நமக்கு சூது போரில் உதவி செய்யாத கண்ணன் திரௌபதிக்கு மட்டும் உதவி செய்தானே, அது எப்படி என்று பீமன் வினா எழுப்புறான். இந்த ஐந்து பேர்ல சகாதேவன் பெருஞானி, கண்ணனோட இயல்புகளை முழுமையா உணர்ந்தவன். கண்ண பெருமான் 16,000 வடிவெடுத்து வந்த பொழுது அவற்றுள் மூல வடிவை தன்னுடைய மனக்கண்ணால் கண்டுபிடித்தவன் சகாதேவன். அந்த சகாதேவன் தான் இப்போ பீமனுக்கு பதில் சொல்றான். சூதாட்டத்துல துரியோதனன் சார்பா சகுனி ஆட முன்வந்த போது நாமும் நம் சார்பா ஆடுவதற்கு கண்ணனை அழைத்திருந்திருக்க வேண்டும். நாம் அவ்வாறு செய்வது இழிவு என்று கருதியிருந்தோம். நாம் ஐவருக்கும் மோது போர் மட்டுமே தெரியும், சூது போர் தெரியாது என்று இந்த உலகம் நம்மளை பழித்து விடுமே என்று மானம் காத்து அமைதி காத்திருந்தோம். அவ்வாறு வரட்டு கௌரவம் மட்டும் அன்று கருதாமல் இருந்திருந்தால் நமக்கு இந்த கதி நேர்ந்திருக்காது, கண்ணனும் நம்மளை விட்டிருக்க மாட்டான். ஆனால் திரௌபதி அப்படியல்ல. திரௌபதியோ ராசசபையில் அவமானப்பட்ட போதும் கௌரவத்தையோ மான அபிமானத்தையோ அவள் எண்ணவில்லை. உடைக்க இழந்தவளின் கையானது அதை பற்றவில்லை, மாறாக அவளுடைய கையானது அவளுடைய தலைக்கு மேல் உயர்ந்து குவிந்திருந்தது. அவளுடைய மனமானது கண்ணனையே நினைத்துக் கொண்டிருந்தது. அவளுடைய வாயோ கோவிந்தா கோவிந்தா என்று கதறிக்கொண்டிருந்தது. அவமான துயரத்தால் அவளுடைய கண்களானது வற்றாமல் கண்ணீரை ஆறாக பெருக்கிக் கொண்டிருந்தது. என்னால் முடியும் என்ற இருமாப்பு உள்ளவரை கண்ணன் என்றுமே உதவ மாட்டான், ஓடி வரமாட்டான். என் செயலால் இனி எதுவும் இல்லை, இனி எல்லாமே உன் செயல் என்று அவன் காலடியில் தஞ்சமடைந்து விட்டால் அந்த தஞ்சமடைந்தவர்களை காப்பது அவனுடைய பொறுப்பாய் விடுகிறது. அதனால்தான் கண்ணன் என்று திரௌபதியின் மானம் காக்க புடவையால் ஒரு சுற்று சுவரையே எழுப்பியிருந்தான் என்று ஞானி சகாதேவன் சொல்லி முடிக்க பீமனும் அந்த பதில மனதார ஏத்துக்கிறான். பீமன் மட்டும் இல்ல, அங்க இருந்த பாண்டவர்கள் எல்லோருமே அவனுடைய பதில ஏத்துக்கிறாங்க. உண்மைதான், அதனாலதான் நாம செஞ்ச தவறுக்கு இப்ப பலன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த கதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு சிறுகதை அல்லது நாவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.